சார்பட்ட பரம்பரை பதப்பதான் டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ எல்லாமே எதிர்பார்த்த ஒரு படம், ஈவன் தியேட்டர்ல ரிலீஸ் ஆனா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எதிர்பார்த்துட்ட படம் லாஸ்ட்ல வந்து அமேசான் பிரைம்ல வந்து ரிலீஸ் ஆகுது. சோ இது வந்து நம்ம முன்னாடியே தெரியறது, இது வந்து ஒரு சார்பட்ட பரம்பரை, இடியப்ப பரம்பரை, அவங்களுக்குள்ள ஒரு போட்டி, அப்புறம் வந்து சென்ட்ரலுக்கு பின்னாடி, நம்ம சென்னை சென்ட்ரலுக்கு பின்னாடி உள்ள ஒரு கதை அப்படின்னு ஏகப்பட்ட இன்டர்வியூஸ்ல வந்து எல்லாமே வந்து சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆர்யா இந்த கதையை வந்து ரொம்ப ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி, இது வந்து ஒன் ஆஃப் த ட்ரீம் ப்ராஜெக்ட் அவர் ரஞ்சித்தோடது அப்படின்றதும் நிறைய பேடிலாம் சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு, ஆர்யா வந்து ரஞ்சித் அவர்கள்ட்ட வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் வாய்ப்பு கேட்டு வச்சிட்டேன், 2 வருஷம் அவர் பின்னாடி நான் ஜஸ்ட் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இது இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த சார்பட்ட பரம்பரையில் வந்து நிறைய பேர் இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்பயே வந்து இந்த படத்துக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து அதிகமாச்சு. இன்னொன்று ட்ரைலர் ரிலீஸ் ஆனாலும் அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து டபுள் தான் ஆச்சு. ஏன்னா ட்ரைலர் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு. அதுலயே அந்த ட்ரைலர்ல வந்து அந்த ஒரு டச் கண்டிப்பா வந்து இருந்துச்சு. என்னன்னா வந்து இது நான் நிரூபிக்கிற நேரம் அப்படின்னு சொல்லி சொல்றப்போ வந்து பா ரஞ்சித் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வரும். இதுலயுமே வந்து நமக்கே பேச்சுன்னா ஒரு நேரத்தில் வாய்ப்பு வருது, அந்த வாய்ப்பை நம்ம தவறக்கூடாது, நம்மளே அடிச்சு நொறுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றப்ப பேக் சைட்ல வந்து அம்பேத்கர் போட்டோ வந்து வருது. அதுக்கப்புறம் வந்து அந்த வீட்டுல வந்து வேலை செய்யறவங்க எல்லாம் இருந்தாலுமே வந்து அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பேசுது அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த இடத்துலலாம் வந்து அவரோட இது வருமோ அந்த இடத்துலலாம் அந்த டச் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ நீ எல்லாம் பாக்ஸிங் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றப்ப நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றது, இந்த மாதிரி வந்து அவர் ரஞ்சித் அவர் எப்பவுமே உள்ள டச் வந்து இந்த படத்துல வந்து நிறைய இடத்துல வந்து இருந்துகிட்டே இருக்கு. இதே மாதிரி தான் படம் வந்து எப்பவும் போல ஒரு ஸ்டார்ட், ஒரு பெரிய செட் அந்த 1980s, அதுக்கப்புறம் அது கலைஞர் பீரியட், இந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய இது வந்து பேக்ரவுண்ட்ல வந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 40 மினிட்ஸ்ல வந்து நம்ம ஹீரோவோட வந்து அதிகமா வந்து கலையரசன், அதுக்கப்புறம் வந்து இவர் ஜான் விஜய் வந்து இந்த டாடின்ற ஒரு கேரக்டர்ல பண்ணி வேற லெவல்ல பண்ற படம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரையுமே அவர் பண்ண அந்த பாடி மாடுலேஷன், அவர் பேசுற அந்த இங்கிலீஷ், அதெல்லாம் வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கு. நமக்கு அந்த படம் முடிஞ்சுமே வந்து அந்த ஜான் விஜய் அவரோட அந்த ஒரு மாடுலேஷன் ஸ்பீச்சே வந்து சூப்பரா இருக்கும். அவரெல்லாம் வந்து அப்படி நிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஒரு 20-30 மினிட்ஸ்க்கு வந்து கலையரசன், பசுபூதி, அதுக்கப்புறம் வந்து தங்கதுரை அவரோட அந்த சும்மா அந்த ரிங்ல உட்காந்து சும்மா பேசுறது, கமெண்ட்ரி கொடுக்கறது, அதுக்கப்புறம் ஜான் விஜய், இந்த மாதிரி அந்த பக்கத்து ஒருத்தர் ரோஸ்னு ஒருத்தர், இந்த மாதிரி தான் வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்கிறாங்க. ஒரு படம் 40 மினிட்ஸ் வந்து போனவனே அதுக்கு முன்னாடி வரையும் இந்த ஃபைட்டு, இந்த மாதிரி இவங்களால தெரிய ஆரம்பிக்கிறாங்க என்னென்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்யா வந்து தெரிய ஆரம்பிக்கிறார். அது வரையுமே வந்து ஒரு கூட்டத்தர கூட்டமாக தான் இருக்க மாதிரியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவர் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காரு, அவங்க அப்பா வந்து பாக்ஸிங்ல வந்து இறந்துருக்காங்க, அவர் வந்து பாக்ஸிங் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு பேக்ரவுண்ட் மட்டும் காமிச்சிட்டு பாக்ஸிங்னாலே அவங்க அம்மாவுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு மட்டும், பட் அதுக்கப்புறம் ஃபுல்லா இவங்க தான் காட்டிட்டு இருக்காங்க இந்த 2 பரம்பரைக்குள்ள சண்டை என்ன நடந்துச்சு எல்லாத்தையுமே காட்டிக்கிட்டு இருக்காங்க. லாஸ்ட்ல வந்து சார்பாட்ட பரம்பரையில இவர் பசுபதி, சோ அவர் சைட்ல வந்து யாருமே இல்ல, இவர் சைட்ல வந்து அந்த வேம்புலின்றவர் வந்து ரொம்ப கன்னமா இருக்காரு, அவர் அடிச்சிடறாங்க. லாஸ்ட்ல வந்து அவருமே வந்து எல்லாத்தையுமே அடிச்சு முடிச்சிடறாரு, இல்ல அங்கிருந்து ஒரு இது ஆரம்பிக்குது. சோ சார்பாட்ட பரம்பரையில இருந்து வேற யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் வந்து பசுபதி வந்து சொல்றாரு, சரி இன்னொருத்தன இப்ப செலக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கலையரசன். சோ அதுக்கப்புறம் வந்து கலையரசன் வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா லாஸ்ட்ல சின்னதா ஒரு ட்விஸ்ட் நடந்து லாஸ்ட்ல திருப்பியுமே ஆர்யாவே வந்து செலக்ட் ஆறாரு. லாஸ்ட்ல இந்த ஆர்யா வேம்புலிக்கு வந்து ஒரு சண்டை நடக்குது, அப்போதைக்கு வந்து கலைஞர் பீரியட் ஆட்சி வந்து கலைச்சிடறாங்க, அந்த சண்டை பாதியில நிக்குது. திருப்பியும் அதுக்கப்புறம் ஆர்யா வந்து அவர் பசுபதி வந்து ஜெயிலுக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஆர்யாவோட லைஃபே வந்து வேற மாதிரி டர்ன் ஆகுது. சோ மறுபடியும் அந்த லைஃப்ல நிறைய ஸ்மோக்கு அந்த ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி ஏகப்பட்ட இதெல்லாம் பண்ணிருக்காரு. ஸோ திருப்பி வந்து உண்மையிலே அதெல்லாம் விட்டுட்டு வந்து ஆர்யா வந்து பாக்ஸில் இருந்து திருப்பி இந்த வேம்புலிக்கும் இவருக்கு வந்து சார்பட்ட பரம்பரைக்கும் இதியப்ப பரம்பரைக்கும் சண்டை வடிச்சு ஜெயிச்சாரா, இல்லை அவர் வந்து அவங்க அம்மா சொன்ன மாதிரி பாக்ஸிங்க வந்து விட்டுட்டாரா, இல்லை அவர் ஒரு ஒரு ஹஸ்பண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இதெல்லாம் விட்டுட்டு லாஸ்ட்ல வந்து அவரோட வேலைக்கே வந்து போயிட்டாரு, அவர் ஒரு ஃபேக்டரியிலுமே வேலை செஞ்சுட்டு இருப்பாரு அதுக்கே போயிட்டாரு அப்படின்னு சொல்றத வந்து அவங்க அப்பா அம்மா இல்ல தேவையில்லாம வந்து இறந்து போயிடாம அவர் அது பாக்ஸிங் வராமல் போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட கொஸ்டினுக்கு வந்து ஒரு ஆன்சரா தான் அந்த படம் இருக்கு. ஸோ ஓவரலா பார்த்தா ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் தான் வந்து ஒரு சாங்கே வருது, ஒரு 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து ஹீரோவே தெரிய ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ தெரிய ஆரம்பிச்சு அவர் கூட வந்து ரோஸ்னு ஒருத்த வைக்கிறாங்க, அந்த ரோஸ்ன்றவர் வந்து நம்ம காமெடியா தான் பார்த்துட்டு இருப்போம், திடீர்னு பார்த்தா ஒரு 5 சாட்டு 10 சாட்டாக்கு அவர் வைக்கிறாங்க, அப்ப அவர் இவ்வளவு பெரிய ஆள் போடாடா, இந்த பக்கம் ஜான் விஜய்னா அந்த பக்கம் ரோஸ்னு ஒருத்தர் வந்து காமெடி தான் பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்னு நினைச்சு பார்த்தா அவர் என்னடா ஆரியா வந்து அவ்வளவுதான் நம்மளுக்கே தோணும் ஆரியா அடிச்சு தூக்கிடுவாருன்னு சொல்லிட்டு திடீர்னு பார்த்தா அந்த ரோஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டு அவருக்கு ஒரு அவரோட ஒரு 10 ஷாட் காட்டுவாங்க அவரோட ஃபைட்லாம். அப்போ தான் ரோஸ் 30 செகண்ட்ல வந்து ரோஸ் யாருன்னு சொல்லிட்டு நமக்கு போ பெரிய ஆள் போல அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. அதுதான் அந்த இடத்துல வந்து ரஞ்சித் அவரோட அந்த ஸ்கிரீன் பிளே அவரோட அந்த டெக்னிக் வந்து அவ்வளவு சூப்பரா யூஸ் பண்ணாரு, எப்படி வந்து இவங்க வந்து ஆடியன்ஸ்ட சேர்க்க முடியும்னு சொல்லிட்டு. அதே மாதிரிதான் வந்து கலையரசன் ஒர்க்கா இருக்கட்டும், அதுக்கப்புறம் காளி வெங்கட் ஒர்க்கா இருக்கட்டும், பசுபதி ஒர்க் ஆகட்டும், ஆர்யா ஒர்க் அவுட், அதுக்கப்புறம் வந்து ஜான் விஜய் இந்த அந்த பக்கத்து வந்து அந்த ரோஸ்ன்றவர் இவங்க அம்மாவை நடிச்சவங்க எல்லாத்துக்கும் வந்து இவ்வளவு பெரிய கிட்டத்தட்ட வந்து அந்த அமேசான் பிரைம்ல வந்து கேஸ்ட் குரூன்னு பார்த்தாலே 126 மெம்பர் போட்டிருக்காங்க. பட் நமக்குன்னு சொல்லி படம் பார்த்து முடிக்கும் போது ஒரு 10-15 பேர் வந்து நம்ம மைண்ட்ல இருப்பாங்க. எப்பவுமே நார்மலா ஒரு படம் பார்த்தா ஹீரோ வில்லனு ஹீரோட லவ்வரு
இந்த மாதிரி வந்து ஹீரோ ஹீரோயின் அப்புறம் ஒரு வில்லனு அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் இந்த மாதிரி மேக்ஸிமம் 4-5 மெம்பர்ஸ் தான் வந்து நம்மளால நாக வச்சு முடியும். பட் இந்த படம் பாக்குறப்ப யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துட்டே தான் இருக்காங்க. நான் சொன்ன இவ்வளவு கேரக்டருக்குமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அந்த அளவு வந்து டீடைல்டா வந்து அந்த டயத்துல உள்ள இது இப்போ உள்ளது தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு 1980s 1970s உள்ளமே அந்த செட் போட்டுருக்குது. அந்த டிஎம்கே அந்த கலைஞர் வந்து அரெஸ்ட் பண்றது, இந்தியா காந்தி அவங்க ஆட்சியை கலக்குறது, அதெல்லாம் வந்து ஒவ்வொன்னா வந்து அவ்வளவு டீடைல்டா வந்து வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆர்யா இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து அவர் ஒத்துக்கிட்டதே வந்து ஒரு பெரிய இது. ஏன்னா வேற லெவல்ல வந்து அந்த உடம்பெல்லாம் ஏத்திட்டு இருக்கு. அந்த கிளைமேக்ஸ் பைட் எல்லாம் வந்து அவ்வளவு அழகா இருக்கு. ஒரு 10-15 நிமிஷம் அந்த கிளைமேக்ஸ் பைட் எல்லாம் வந்து உடம்பு அப்படியே கம்மி ஆகிக்கிற மாதிரி உள்ளதெல்லாம் வந்து வேற லெவல்ல வந்து பண்ணிருக்காங்க. இந்த பக்கத்து பசுபதி அதாவது ஹீரோக்கு அப்புறம் வந்து இந்த பக்கத்து யாருன்னு பார்த்தா பசுபதி. அவரோட ஆக்டிங் வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கு. அவர் எல்லா எல்லையுமே இப்பதான் வந்து ஒரு நவம்பர் ஸ்டோரின்னு சொல்லிட்டு டிஸ்னி பிளஸ் ஆஸ்டர் வந்துச்சு, அதுல பார்த்தா வேற மாதிரி ஒரு இதாக நடிச்சிருப்பாரு. இதுல பார்த்தா அப்படியே வேற மாதிரி வந்து ஒரு ஆக்டிங் வந்து கொடுத்துருப்பாரு. அவரு அவரோட ஆக்டிங் வந்து வெயில் படத்துல எவ்வளவு இம்ப்ரெஸ் ஆனீங்களோ அதே மாதிரி இந்த படத்துல வந்து அவ்வளவு இம்ப்ரெஸ்ஸா இருக்கும். அந்த மாதிரி ஒரு அவரோட ஃபைட் வந்து பெருசா என்னமோ வயசான மாதிரி தான் வந்து ரொம்ப நாளா காமிச்சிட்டு இருப்பாங்க ஒரு ட்ரைனர் மாதிரி. ஆனா அவரோட பேச்சு அவரோட கோவத்திலேயே வந்து அவர் எவ்வளவு பெரிய ஸ்ட்ரிக்ட் ஆனாலும் சொல்லிட்டு போயிருவாங்க. கலையரசனும் அவருக்கு அவரு சப்போர்ட்டிவ் வந்து பண்ணிருப்பாரு. இந்த மாதிரி வந்து எல்லா ரோலையுமே அழகா காட்டி பெருசாலான பாட்டுலாம் வைக்காம மிஞ்சி போனா 1-2 பாட்டு மட்டும் வச்சுட்டு பேக்ரவுண்ட்லயே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஃபைட்டு அந்த குரோட் எல்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணி அப்போ உள்ள செட் எல்லாம் போட்டு அவ்வளவு அழகா வந்து ஒரு படத்தை வந்து கமர்ஷியலா கொடுத்துருக்காங்க. ஓவரலா பார்த்தா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அவ்வளவு ஸ்பீடா போகுது. பட் செகண்ட் ஹாஃப் வந்து இந்த ஃபைட் எல்லாம் இல்லாம அதுக்கப்புறம் வந்து அவங்க ஃபேமிலி லைஃப் ஹஸ்பண்ட் அதுக்கப்புறம் சரக்கு அந்த மாதிரி குடிக்கிறது இதெல்லாம் போனால கொஞ்சம் லைட்டா அப்படியே போகுது. ஏன்னா எப்பவுமே வந்து செலவராகும்னு சொல்லுவாரு, உங்களை வந்து ஆடியன்ஸ் வந்து படத்தை உள்ள உட்காரச்சு 30 ஸ்பீட்ல என்னால கூட்டிட்டு போக முடியாது, பொறுமையா தான் உங்களை உள்ள வரைக்க முடியும்னு. ஸ்டார்டிங்ல ரொம்ப ஸ்பீடா போகும், அதுக்கப்புறம் வந்து அவங்க லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கெட்ட வழியில போறான், திருப்பி வந்தானா இல்லையான்னு சொல்றது அழகா கிளைமேக்ஸ்ல அந்த இழுத்து பிடிக்கிற மாதிரி ஓவரலா பார்த்தா ஒரு நல்ல ஒரு பேக்கேஜா தான் இருக்கு படம். சோ இதுல வந்து குறைய சொல்ல முடியாது. அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த அளவுக்கு அவ்வளவு அழகா வந்து டீடைல்டா வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. நிறைய இடத்துல வந்து இவங்க இங்கிலீஷ் பேசுறது, நீ எல்லாம் வந்து பாக்ஸிங் வரக்கூடாதுன்னு சொல்லி அவனை கீழே வந்து உட்கார வைக்கிறது, நாங்க தான் வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றது, கொல்ல பக்கத்துல வந்து சாப்பாடு வாங்கி தந்தவன் நீ எல்லாம் வந்து பாக்ஸிங் பண்றியா, நீ எல்லாம் என்ன ஏத்து பேசுறியா அப்படின்னு சொல்றது, இந்த மாதிரி வந்து அடித்தட்ட கீழே உள்ளவங்க வந்து கீழே தான் இருக்கணும், மேல உள்ளவங்க தான் இதெல்லாம் பண்ணும் அப்படின்னு சொல்றது வந்து நாங்களும் இப்ப திறமை இருந்தா யார் வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுலாம் வந்து அந்த அம்பேத்கர் அவரோட ஈக்வாலிட்டி அப்படின்றது வந்து நிறைய இடத்துல வந்து அங்கங்க சொல்லியிருக்காங்க. சோ அமேசான் பிலிம் நல்லா இருக்கு. மியூசிக் அளவுல பேக்ரவுண்ட் வந்து அவ்வளவு சூப்பரா வந்து ஒர்க்கா இருக்கு. ஆர்யா வந்து அவ்வளவு ஒர்க் அவுட் வந்து கஷ்டப்பட்டு ரொம்ப பண்ணிருக்காரு. சோ படம் அமேசான் பிலிம்ல வந்து இருக்கு பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடா வந்து இருக்கும்.